நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறோம், நாலு ஃபிகர் கரெக்ட் பண்ணுறோம், அஞ்சு பேரை அடிக்கிறோம், கேங் ஃபார்ம் பண்ணுறோம், காலேஜ் நம்ம பேரை கேட்டால் சும்மா அதிரணும், ஜெத்து காட்டணும். என்னங்க எஸ்எஸ்என்ல ஐடி படிக்கிற பையனுக்கு இவ்வளோதான் இன்டர்வா? சே, இப்போ பாருங்க ஐடி மாஸ்டர். ஆகா, எஃபெக்ட் போட்டது தப்பா போச்சு, நம்ம ஹீரோ சீனியர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சிங்கம் சிங்கிளா எப்படி சமாளிக்கிறதுன்னு மட்டும் பாருங்க. இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. எப்படியோ அடி வாங்கி அடி வாங்கியே ஹீரோ ஃபர்ஸ்ட் இயர் ஓட்டிட்டாருங்க, இப்ப செகண்ட் இயர் வந்துட்டார். என்னங்க புரியலையா? நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே கேங் ஃபார்ம் பண்ணிட்டார். அடுத்தது என்னது பிரச்சனை தான். காலேஜில் எங்கே எப்போ எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் முன்னாடி பின்னி வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே எஸ்எஸ்என்ல பல கேங் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோட கேங் தான். என்னங்க காலேஜுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் படிக்கலாம் எப்படி? நம்ம ஹீரோ படித்து எக்ஸாம் எழுதுற அழகு தான் கொஞ்சம் பாருங்களேன். என்ன முழிக்கிறீங்க? ஐடி டிபார்ட்மெண்ட்ல சீனியர் ஜூனியர் எல்லாருமே அப்படிதான். சரி சரி, ஹீரோ ஹீரோனே சொல்றோமே, ஹீரோயின் எங்கன்னு யாராச்சும் யோசிச்சிங்களா? 5th செமஸ்டர் வந்தாலே எஸ்எஸ்என்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு ஹீரோயின் வந்துடும், அதுவும் ஐடி பையனா 2-3 சேர்ந்தே வரும். சரி, அதெல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு, நம்ம ஹீரோயை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
என்னங்க சிச்சுவேஷன் சாங் இல்லாம ஒரு லவ் ஸ்டோரியா? இப்ப பாருங்க சாங்க. எஸ்எஸ்என்ல எந்த லவ் தாங்க சக்சஸ் ஆயிருக்கு நாம பார்ப்போம். அந்த பொண்ணும் பார்க்கும், கடைசியில இன்னொருத்த வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். இதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வாழ்க்கையிலும் இதே தாங்க நடந்துச்சு. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. படிக்க ட்ரை பண்றாராமா, சீனியர் செல்ஃப்லாம் எல்லாம் பண்ண முடியுமாங்க? இப்ப பாருங்க சீனியர் செல்ஃப். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அப்படி இப்படின்னு தட்டு தடு மாதிரி ஃபைனல் இயர் வந்தாச்சு. இப்ப நம்ம ஹீரோ காலேஜ்ல சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை, ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட். 10,000 ரூபாய் கொடுத்து சென்ட்ரலில் ப்ராஜெக்ட் வாங்கியும் பிபிடி பண்ணு, டாக்குமெண்டேஷன் பண்ணு, ரிவ்யூ அட்டன் பண்ணு, ஃபுல் ஸ்டாப்பை கமாவை இப்படி எத்தனையோ சித்திரவதைகளையும் தாண்டி 7 செமஸ்டராக வராத அவுட்புட் இந்த செமஸ்டர் நம்ம ஹீரோக்கு வந்துருச்சுங்க. ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நேரம் தாங்க இந்த மொக்கையாக பார்த்துட்ருப்பீங்க? வாங்க கிளைமேக்ஸுக்கு போவோம். நம்ம ஹீரோவோட காலேஜ் வாழ்க்கை முடிய போகுது. இந்த 4 வருஷம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவன் அனுபவிக்காதது எதுவுமே இல்லை. பேருக்கு பின்னாடி பிடெக்னு ஒரு டிகிரி, நாளை பின்ன எங்கேயாச்சும் பார்த்தா சிரிக்க கிடைத்த 4 நண்பர்கள், நம்மையும் ஒரு இன்ஜினியராக மதித்து டவுட்டு கேட்க சில ஜூனியர்கள், அப்புறம் வேற நர்ஸ், ஏதாவது ஒரு லவ் சாங் பார்த்தா ஃபீல் பண்ண வைக்கும் முதல் காதல் நினைவுகள், இத்தனை பரிசுகளோட நம்ம ஹீரோ காலேஜ் விட்டு போக போகிறார். இங்கே எவ்வளோ தூரம் போனாலும் எங்கள் கூடியே தான் இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபேர்வெல் சாங். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம்.